வணக்கம் சுபமஸ்து நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் அப்படிங்கிறது பழமொழி கோயில்களில் நடக்கக்கூடிய நந்தி கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த பேர் உடனே கிட்டுது பொதுவா கோயிலில் சிவலிங்கமும் நந்தியும் ஒரே நேர்கோட்டில் காட்சி தருவாங்க ஒரு ஆலயத்துல ஏழு நந்திகள் இருக்கிறாங்கன்னா அந்த ஆலயம் மிக சிறப்புடையதா இருக்கு ஐந்து பிரகாரங்கள் உள்ள கோயில்களில் இந்திரநந்தி பிரம்மநந்தி வேதநந்தி விஷ்ணுநந்தி தர்மநந்தி தர்ம நந்தி அப்படின்னு அஞ்சு நந்திகளை தரிசிக்கலாம் ஒரு சமயம் இந்திரன் நந்தி ரூபத்துல சிவபெருமானுக்கு வாகனமாக இருந்தாரு அவரே இந்திரநந்தி இந்திரன் போகங்களுக்கு அதிபதியாக திகழ்றதுனால இவர் போகநந்தின்னு அழைக்கப்படுறாரு பிரம்மன் ஒரு சமயம் நந்தியாகி சிவனை தாங்குனாரு அதனால அவர் பிரம்மநந்தின்னு அழைக்கப்பட்டாரு பிரம்மன் வேத சுரபி ஆனதுனால இவரே வேத நந்தின்னு ஆனாரு முப்புறத்தின எரிப்பதற்காகத்தான் சிவபெருமான் தேர்ல ஏறியதோ தன்னால் தான் திருபுறம் அழியப் போகிறது என்ற கர்மம் கொண்டது தேர் இதனை அறிஞ்சு சிவபெருமான் தன் கட்டவிரலை தேரில் தேர்ல ஊன்றுனாரு தேர் உடஞ்சிச்சு அப்ப மகாவிஷ்ணு நந்தியா உருவம் எடுத்து சிவபெருமானை தாங்கினாரு அவர்தான் தான் மால்விடைன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு நந்தி மகா பிரளய காலத்துல தர்ம தேவத நந்தியா மாறி சிவபெருமானை தாங்கிச்சு அதுதான் தர்ம விடைங்கிற தர்ம நந்தி கோயில் பிரதான வாயில்ல வலது பக்கம் பார்த்தபடி அதிகார நந்தி இருப்பாரு பின்புறம் ரிஷப நந்தி இருக்கும் மூணு நந்திகள் உள்ள ஆலயத்தில் இரவன் கிட்ட இருந்து மூன்றாவது கொடிமரத்துக்கு அருகில் உள்ள நந்தி ஆன்ம நந்தின்னு அழைக்கப்படுது இந்த நந்தியை சிலாதி நந்தினும் சொல்லுவாங்க கையிலையை காப்பவர் அதிகார நந்தி சிவன் தாண்டம் ஆடும்போது மத்தனை இசைப்பார் சிவபெருமானோட கட்டளையை நிறைவேற்ற சேனை தலைவராகவும் இருப்பவருது பிரதோஷ காலத்தில் நந்தி மிகவும் போற்றப்படுறாரு நந்தியை தினமும் வணங்குறவங்களுக்கு ஞானம் கைகூடும் குணம் செழிக்கும் சிறப்பான வாழ்வு அமையும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து